Return the slab. What? Return the slab, or suffer my curse. What's your offer? We interrupt this program to bring... Courage, the Cowardly Dog. 90களோட இறுதியில் ரிலீஸ் ஆகி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆன ஒரு ஃபேமஸான கார்ட்டூன் ஷோ. நம்ம சைல்டுஹுட்டில் நம்ம பார்த்து ரசித்த பெஸ்ட் ஷோஸ்னு ஒரு லிஸ்ட் எடுத்தால் அதில் இந்த ஷோவுக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியமான இடம் இருக்குது. நம்ம சைல்டுஹுட் ஃபுல்லாகவே இந்த ஷோவை நம்ம பார்த்து ரசித்த மாதிரி இருந்தாலும் ஒட்டுமொத்தமாகவே இந்த ஷோவுக்கு 50+ எபிசோட்ஸ் தான் இருக்குது. ஒட்டுமொத்தமாகவே 4 சீசன்ஸ் மட்டும்தான் இந்த ஷோவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் இந்த ஷோவோட கான்ட்ராக்டை ரினியூ பண்ணவே இல்லை. இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஷோவை எதுக்காக மறுபடியும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லை அப்படின்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு சில காரணங்களை தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் இந்த ஷோவோட ஷார்ட் ஸ்டோரியை பார்க்கலாம். நோவேர் அப்படின்ற பகுதியில் இருக்கிற மியூரியல் அண்ட் யூஸ்டஸ் அப்படின்ற வயசான கப்பல் வளர்க்குற ஒரு பயந்தாங்குடி டாக் தான் கரேஜ். அந்த கப்பலுக்கு தின தினம் வர ப்ராப்ளம்ஸ்லேருந்து கரேஜ் அவங்கள எப்படி காப்பாற்றலாம் அப்படின்றத தான் இந்த ஷோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருப்பாங்க. இது கிட்ஸ்க்கான ஷோவாக இருந்தால் கூட அடல்ட்ஸ் கூட பார்த்து பயப்படுற அளவுக்கு கொஞ்சம் ஹாரர் நிறைஞ்ச ஒரு ஃபன்னான ஷோவாக தான் இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏலியன்ஸ், கோஸ்ட், மம்மி, ட்ராக்குலா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கேரக்டர்ஸை வச்சு ரொம்பவே த்ரில்லிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இந்த ஷோவை கொண்டு போயிருப்பாங்க. 1999லேருந்து 2002 வரைக்கும் இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஜான் ஆர் டில்வர்ட் அப்படின்றவர் தான் இதோட கிரியேட்டர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஷோ ரொம்ப ஃபேமஸாக இருந்தாலும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் 4 சீசனுக்கு மேலே ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லை. இப்போவே இதுக்கான ரீசன் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரேஜ் த கவர்லி டாக் ஷோ கிட்ஸ்க்கான ஷோ அப்படின்றதால இந்த அளவுக்கு க்ரீப்பியான ஷோவை தங்களோட குழந்தைங்க பார்க்குறத எந்த ஒரு பேரண்ட்ஸும் விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவை பார்க்குற நிறைய குழந்தைங்களுக்கு நைட்மேர் ஏற்படுறதாகவும் கம்ப்ளைண்ட்ஸ் ரேஸ் ஆயிடுச்சு. இதன் காரணமாகவே கரேஜ் த கவர்லி டாக் ஷோவை கண்டினியூ பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஷோவோட நியூ சீசன்ஸ்க்கான பிளாட் ரெடி ஆகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக செப்டம்பரில் ரிலீஸ் ஆன ஸ்கூபி டூ மீட்ஸ் கரேஜ் த கவர்லி டாக் அப்படின்ற ஷோவில் நம்மளோட இன்னொரு ஃபேவரட் கேரக்டரான ஸ்கூபி டூவோட இந்த கரேஜ் த கவர்லி டாக் கேரக்டரையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவே கூட இந்த ஷோ மறுபடியும் ரிவைவ் ஆகிறதுக்கான காரணமாக அமையலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. கரேஜ் த கவர்லி டாக் ஷோ பற்றின இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரியான இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்காக விஸ்வாஸ் விசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.